ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக எல்லாருமே என்கிட்ட இருக்க விஷயம் நேச்சுரல் ஹேர்டை அதாவது எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாத சுத்தமான நேச்சுரல் ஆர்கானிக் டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே இப்போ தான் கரெக்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் கண்டினியூஸாக ஆஃபீஸ் ஒர்க்கு கண்டினியூஸாக யூடியூப்பு அது போக ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி எனக்கு நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வந்துருச்சு காட் பாருங்கள் இப்போ நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஒயிட் ஒயிட் ஹேர்ஸ் ஃபுல்லா ஸோ பார்த்துருப்பீங்க எனக்குமே வந்து இப்போ நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வந்துருச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சுதான் ரைட் டைம் நான் வந்து ஹேர் கலர் பண்றதுக்கு நேச்சுரல் ஹேர்டுன்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க மருதாணி அப்புறமா அவுரை இலை அதாவது ஹென்னா பவுடர் அப்புறமா இண்டிகோ லீஃப் பவுடர் இது ரெண்டுமே வந்து ஆர்கானிக் ஒரு செடி ஃபார்மில் இருக்கும் ஒரு இலை ஃபார்மில் இருக்கும் அதை தான் வெயிலில் காய வச்சு அப்புறமா அரைச்சி ஒரு பேக்கெட்டில் நம்ம கொடுப்பாங்க ஆர்கானிக்காக நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆஸ் சீப் ஆஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் தேன் தட் அவ்வளோதான் இருக்கும் ஐம்பது கிராம் சொல்கிறேன் பட் இப்போது ஆன்லைனில் நேச்சுரல் ஹேர்டே நேச்சுரல் ஹேர் டே ஆர்கானிக் ஹேர்டே அப்படின்னு சொல்லி ரூபாயில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க இந்த ஹென்னா அண்ட் இண்டிகோ லீஃப் பவுடர் நூறு இது நூறு கிராம் அது நூறு கிராம் மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்ற மாதிரி விற்றுட்ருக்காங்க கேட்டால் ஹேர் கலர் கிட்டான் ஸோ இது வந்து மருதாணி பொடி இது வந்து அவரே பொடி அதாவது இண்டிகோ பவுடர் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கினேன் இது நாற்பது ரூபா இது நாற்பது ரூபா அவ்வளோதான் விலை பட் ஆன்லைனில் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் இது ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீடைல்டாக க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும் எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹென்னா பவுடரை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பையன் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கிராம் பேக்கெட்டில் ஹாஃப் பேக்கெட் போதும் பொண்ணு அப்படின்னா யு வில் நீட் அ ஃபுல் பேக்கெட் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நல்லா கொதிக்க வச்ச டீ டிகாஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டிகாஷன் தண்ணியை மட்டும் நல்லா ஊற்றி நல்லா கலக்குங்க ஸோ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது ஓவர் நைட் அப்படியே ஃபுல்லாக ஊற விட போகிறீங்க மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஆச்சு நல்லா ஊறணும் ஸோ திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமும் இதுக்கு மேலே லைட்டாக டீ காஷனை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓவர் நைட் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் மார்னிங் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹென்னை அப்ளை பண்ண போகிறேன் இது கட்டி ஆகிட்டனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் வாட்டர் ஆட் பண்ணி லிக்யூடிஃபை பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் அதான் ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ அவ்வளோதான் அங்கே ஹேர்க்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் இது உங்கள் ஹேரில் வந்து மினிமம் ஒன் ஹவர் ஆச்சு வைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு நைன்டி மினிட்ஸ் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் ரொம்ப நல்ல அந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் ரொம்பவே ரெட்டிஷ் ஆயிடும் பட் மினிமம் ஒன் ஹவர் ஆச்சு வச்சிருங்க ப்ளீஸ் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்றரை மணி நைட்டு ஒன்றரை மணி அதாவது ஒன் தேர்ட்டி ஏஎம் சரிங்களா ஸோ இந்த டைமில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு ஸோ மார்னிங் ஃபுல்லாக எனக்கு அதர் ஒர்க்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு கோல்டு எதுவும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னால் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது ஸோ இப்போ ஒன் ஹவர் ஆகிடுச்சு அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி எக்ஸாக்ட்லி நான் ஒன் தேர்ட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ நான் ஒன் ஹவர் தான் வைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ நைட் மிட் நைட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ரொம்ப வச்சுருந்தா கோல்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவே எனக்கு ஒரு மாதிரி கோல்டு வர மாதிரி கொணகுணன் இருக்குது லைட்டாக தூக்கமும் வருது ஸோ அதனால் நான் இதை ஒன் ஹவர்லேயே வாஷ் பண்ணுறேன் பட் நீங்கள் வந்து ஒரு நைன்டி மினிட்ஸாச்சும் வச்சுருங்க பட் ஒன் ஹவரில் வாஷ் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்க போகிறோம் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போவே சொல்லிடுறேன் நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஷாம்பூ கேம்பூ எதுவும் போட வேணாம் ஓகே நான் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ ஸோ இப்போ நம்ம ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரவுன் கலரில் ஆகிடுச்சி தலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சிகப்பு கலர் இருக்குது ஓகே ஸோ ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா அந்த மெரூன் கலரில் வந்துருச்சு ஸோ இப்போ ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆனது மட்டும் இல்லை செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஒரு நேச்சுரல் கண்டிஷனிங் மாதிரி இருக்குது இவ்வளோ ஸ்மூத்தாக என் ஹேர் இருந்ததே இல்லை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த பார்க்கு போயிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நான் போய் தூங்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடரை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பையன் அப்படின்னா ஃபிஃப்டி கிராம்ஸில் உங்களுக்கு பாதி பேக்கெட் போதும் பொண்ணு அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கெட் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அந்த பவுலில் இண்டிகோ பவுடரை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அது கூடவே கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு சால்ட் வந்து போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா கலக்கி நல்லா திக் பேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க நீங்கள் கலக்கும் போது அது பச்சை கலரில் தான் இருக்கும் பட் டென் மினிட்ஸ்லேயே அது நல்லா டார்க் பிளாக் கலர் ஆகிடும் அதுதான் ஆக்சுவலி கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ டென் மினிட்ஸ்லேயே அந்த டார்க் பிளாக் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அதை அப்ளை பண்ணணும் பட் நான் அதை அப்ளை பண்ணலை மறுதானி ஒவ்வொரு ஊற வச்ச மாதிரி இதுவுமே ஒவ்வொரு நைட் ஊற வச்சுட்டேன் ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஸோ நான் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபைன்லி நான் ஹேர் வாஷும் பண்ணிட்டேன் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபைன்லி ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுச்சா அதாவது பிளாக் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் மற்றவங்கள மாதிரி போயெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஹேர் பிளாக் ஆகலை இது ஆக்சுவலாக கரெக்டான மெத்தட் தான் ஃபஸ்ட்டு மருதாணி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இண்டிகோ அப்ளை பண்ணுறது மருதாணி அப்ளை பண்ணி ஹேரும் எனக்கு நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு அதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இண்டிகோ அப்ளை பண்ணுறதுல தான் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ செகண்ட் டைம் வந்து நான் அதை ஓவர் நைட்லாம் ஊற வச்சு அப்ளை பண்ணல செஸ்ட் இதை ஸ்டிர் பண்ணி கலக்கி திக் பேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது சால்ட்லாம் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் அதை டென் மினிட்ஸில் நல்லா அந்த பிளாக் ஃபார்ம் ஆகும் தெரியுமா அந்த கலர் அப்படியே ஸோ அப்போவே வந்து நான் இதை ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ செகண்ட் டைம் என்னாச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஆக்சுவலி நேற்று வந்து என்ன மிஸ்டேக் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட் நான் ஹென்னாக ஊற வச்ச போய் இந்த இண்டிகோ போட்டியும் ஊற வச்சுட்டேன் அப்படி ஊற வைக்கக்கூடாது போல் அப்படி ஊற வச்சிங்க அப்படின்னா கலர்லாம் அப்பவே ரிலீஸ் ஆகிடும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒரு கலரும் இருக்காது ஸோ அதுதான் நேற்று ஆக்சுவலி நடந்திருக்கு பட் இன்றைக்கி நான் திருப்பி இதை அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நான் எந்த வீடியோக்குமே இவ்வளோ டைமும் எடுத்துக்கிட்டது இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த வீடியோக்கும் இவ்வளோ டைமும் எடுத்துக்கிட்டதில்லை இவ்வளோ எஃபோட்டும் போட்டதில்லை ஸோ நேற்று நைட் நான் செம்ம கடுப்பாயிட்டேன் ஏன்னா அவ்வளோ எஃபோட்டோ போட்டு தூங்காமல் உங்களுக்காக வீடியோ எடுத்து அது நல்லா வரும்னு பார்த்தா ஹேர் வந்து கருப்பாகலை த மெயின் இன்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டூ லைக் ப்ரொவைட் யூட் ஆச்சு இங்கிலீஷ் பேசுகிறேன் இந்த மெயின் இன்டென்ட் இந்த வீடியோக்கு என்ன இன்டென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஹேர் டே வச்சு ஹேர் வந்து பிளாக் ஆகிறது இல்லையா ஸோ அதுவே நடக்கல அப்படின்றப்போ எனக்கு வந்து எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும் ஸோ அதனால் திருப்பியும் மார்னிங் நான் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் வந்து கரெக்டான ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிளாக் ஹேர் வரணும் வரல அப்படின்னா அழுதுருவேன் ஸோ ஃபைனலி நான் மூணாவது முறையாக ஒரே நாளில் தலை குளிச்சிருக்கேன் நேற்று நைட்டு அப்புறம் நைட்டே இன்னொரு வாட்டி அப்புறமா இன்றைக்கி காலையில் ஸோ இந்த வாட்டியாச்சும் கண்டிப்பாக வந்து பிளாக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டி நான் கரெக்டாக அப்ளை பண்ண பிளாக் ஆயிருக்கணும் ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம் ஸோ இந்த டைம் வந்து ஹேர் வந்து பிளாக் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியல பட் இவ்வளோ கஷ்டப்பட்ட எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்க ஸோ அதாங்க இன்டர்நெட்டில் எவனாச்சும் ஜஸ்ட் லைக் தட் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு போட்டோன்னா அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க எவனாச்சும் என்ன மாதிரியோ இல்லை வேறு எவனாச்சும் உண்மையாக இருப்பான் அவன் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ போடுவான் இல்லைனா கண்டென்ட் போடுவான் இல்லையா ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நமக்கு ப்ரூஃப் இருந்தால் மட்டும் நமக்கு ஏன்னா இன்டர்நெட்டை பார்த்து தான் நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன் தூங்காமல் ஸோ நான் சொன்னது தான் இந்த எண்பது ரூபா ப்ராடக்டே வந்து பயங்கரமாக ரிசல்ட் தருது ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஆர்கானிக் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கெலாம் போய் காசு செலவு பண்ணிட்டுருக்காதிங்க சுத்த வேஸ்ட்டு தான் அது ஸோ சீப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் நாட்டு கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் இல்லையா ஸோ அதுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும் எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இல்லையா ஸோ அதே எண்பது ரூபாய்க்கு நான் தரேன் பட் டெலிவரி சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ்லாம் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்காக மட்டும் நான் இதை பண்ணுறேன் எல்லாருக்காகவும் இல்லை ஸோ இதை வந்து என்னோடய புது இன்ஸ்டாகிராமில் லிங்க் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டை ஸோ நீங்கள் எனக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ராடக்ட் தரேன் தயவு செஞ்சு பெரிய பெரிய ப்ராண்டுன்னு சொல்லிவிட்டு காசை கொடுத்து நீங்கள் ஒழுங்காக அப்ளை பண்ணலன்னா எவ்வளோ பெரிய ப்ராண்டாக இருந்தாலும் சரி எனக்கு நேற்று நைட் ஆச்சு தெரியுமா ஸோ அதே மாதிரி தான் ஒரு கலரும் வராது ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் இன்ஸ்டாகிராமில் போய் எனக்கு பிங் பண்ணுங்கள் நான் வந்து சீக்கிரமாக ஆர்டர் எடுத்து உங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பிவிட்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இருந்தால் இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபைனலி நேச்சுரல் ப்ராடக்ட்டை வச்சு உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ தட் நீங்கள் இனிமேல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு மாட்டீங்க